வணங்கான் இயக்குனர் பாலாவோட படம். சமூக அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது படத்தினுடைய மோஷன் போஸ்டர்ல இருந்தே பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு புறம் பெரியார், இன்னொரு புறம் பிள்ளையார், ரெண்டு பேருக்குமான அரசியல் என்ன? இதுல நடுவில் சாக்கடையோடு நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஏதோ ஒன்று சொல்ல வரானா? அப்போ எந்த காலத்தில் நிகழ்ந்த அரசியல், இது யாருக்காக நிகழ்த்தப்பட்ட அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எழுத்தாளர் ஜெயமோகனுடைய எழுத்துக்களில் சிறுகதையாக வெளியில் வந்த ஒரு தொகுப்பு தான் வணங்கான். வணங்கான்கிற தலைப்புக்குள்ள அவர் என்ன எழுதியிருக்காரு, அது இயக்குனர் பாலாவினுடைய வணங்கான் படத்திலையும் இருக்குமா அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஜெயமோகனுடைய எழுத்துக்களில் அலசி ஆராய்வோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஆயிரம் ஆண்டுகளாய் வண்டி இழுக்கின்றன தன் கொம்பை மறந்த மாடுகள். இதுதான் கவிஞர் காசி ஆனந்தனுடைய வரிகள். இந்த வார்த்தைகளில் இருந்து இந்த எபிசோட தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது 1920 தொடங்கி 1956 முடிவடையுது. இந்த படத்தில் ஏன் சூர்யா நடிக்க மறுத்துட்டாரு? ஏன் திடுதுப்புன்னு அருண்விஜய் கனெக்ட் ஆனாரு? சூர்யா ஏன் ப்ரொடக்ஷனை விட்டு கூட வெளியில் போனார்? பாலா சொன்ன கதை ஒன்று, திரைக்கதையில் இடையில ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே, அப்போது திரைக்கதையில் இடையில என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தார், அது சூர்யாவுக்கு ஏன் செட் ஆகலை, இதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நாடார் சமூகத்து மக்களுக்காக எடுக்கப்பட்ட கதையில் ஏன் சூர்யா அது வேண்டான்னு சொல்லிட்டு ஓடினார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. சூர்யாவினுடைய இடையில நடித்த படம் ஜெய்பீம் அம்பேத்கருடைய வார்த்தைகளை தழுவி நீதிபதி சந்துரு அவர்களால் சிறப்பான ஆர்கியூமெண்ட் வைக்கப்பட்டு ஒரு எளிய மக்களுடைய குரலுக்காக ஜெயிச்சு கொடுத்த ஒரு நல்ல ஒரு கலைஞனுடைய படைப்பு தான் ஜெய்பீம்ங்கிற படம். அந்த படத்தில் நடிச்சுட்டு இந்த இடத்துல பெரியாருடைய சிலையை தூக்குறதுக்கும் பிள்ளையாருடைய சிலையை தூக்கி அருண்விஜய் சேரும் சகதியுமாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக நிற்பதற்கு சூர்யா தயங்கி விட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 1920 1956 வரைக்கும் இந்த படத்தினுடைய கதை கரு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இன்பிட்வின் கேப்ல 1953 மே 27 பெரியார் தன்னுடைய காசில் வாங்கின பிள்ளையார் சிலையை தரையில் தூக்கி போட்டு உடைக்கிறார். அன்னைக்கு தான் புத்த பூர்ணிமா. புத்த பூர்ணிமாவை அம்பேத்கர் சிறப்பாக கொண்டாடுறார். புத்தர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியாருக்கு பிள்ளையாரை பிடிக்காதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய காசில் அவர் பிள்ளையார் வாங்கி அவரோட கையில் இருந்தே தூக்கி போட்டு உடைச்சார். திலகர் இன்னைக்கு பம்பாயில் பிரம்மாண்டமாக 10 பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வார காலமாக பிள்ளையாரை வச்சிருந்து போய் கரைக்கிறாங்க. கடலில் கரையாதுன்னு தெரிஞ்சாலும் 10 அடியிலிருந்து 12 அடி உயரத்துக்கு பெரியார் எந்த பிள்ளையாரை தூக்கி போட்டு உடைச்சாரோ அதே பிள்ளையாரை இவங்க வாங்கி தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பெரியார் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காருங்கிறதுக்கு பிள்ளையாரை தூக்கி போட்டு உடைக்கிற இந்து முன்னணியர் தான் சாட்சியாக போய் நிற்கிறாங்க. இந்த அப்போ அம்பேத்கர் உடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய சூர்யா பெரியாருடைய ஃபோட்டோவை கையில் தாங்கிறதுக்கு மறுத்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போது இந்த இடையில நாடார் சமூகத்து மக்களை பற்றி சொன்னீங்களே, அவங்க எப்படி இந்த கதைக்குள்ளே வர்றாங்கன்னா, இந்த கதையின் நாயகர்களே நாடார்கள் தான். அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படமாகவும் அடிமைத்தனத்திலிருந்து அடிமை விலங்கை உடைத்தெறிந்த நாடார்களுடைய கதையை ஹீரோவாக காமிச்சிருக்காரு இயக்குனர் பாலான்னு தான் சொல்லணும். அப்போ 1920 என்ன நடந்தது, ஜெயமோகன் அவர்கள் வணங்கான் அப்படின்னு ஏன் இதுக்கு தலைப்பு வச்சிருக்காரு, ஜெயமோகன் அவர்கள் எழுதிய எழுத்துக்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு வயதான தாத்தா, அடிமை புத்தி உடையவர். ஏன் அப்படின்னா, அவரோட வாழ்க்கை வயதான தாத்தானாலே என்ன 70 ஆகிடும், அவர் அடிமைன்னு சின்ன வயசுலேருந்தே அவர் நம்பினார். ஜமீன்தார் முகத்தில் காரி துப்புனாலும் அதை துடைக்கக்கூடாது, எஜமான் தான் துப்புனார் அப்படின்னு அதை சந்தோஷமாக ஏற்றுட்டு போகணும். உடம்பு ஃபுல்லாக சாணி பூசி விடுவாங்க, அதை 2-3 ஆனால் கூட
அந்த உடம்புல கட்டி கட்டியா ஆனால் கூட அதை எடுக்கக்கூடாது, அப்படியே தான் நடத்தணும். ஜமீன்தாருடைய பையன் குடிசை பக்கம் வரும்போது இவர் கஞ்சி குடிக்கிறத பார்த்துட்டு, ஏ ஏன் முன்னாடி நீ சோறுலாம் சாப்பிட்றியான்னு வெளியில் அந்த கஞ்சியை கொண்டு வர சொல்லி மண்ணை அள்ளி போட்டு இப்போ குடிடா இதை அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த தாத்தா தன்னுடைய எஜமா கட்டளையிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக சாப்பிட்டார். ஏன் அப்படின்னா அந்த அடிமை புத்தி அந்த தாத்தாவினுடைய மனதில் பதிஞ்சு போயிருந்தது 1920 தொடக்கத்தில். அதற்கு பிறகு இந்த சம்பவங்களை தொடர்ந்து அந்த தாத்தாவினுடைய பையன் பார்க்குறான், எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஏன் இப்படி செய்கிறீங்க, அதை ஏன் குடிக்கணும் நம்ம அப்படின்னு கேள்வி கேட்குறான். அந்த கேள்விக்கு கேட்ட உடனே அந்த தாத்தா பதச்சு போய், நீ எனக்கு பிறந்த மகனா, எப்படி நீ வந்து நமக்கு சோறு போடக்கூடிய எஜமானம் இப்படி நீ செய்வ அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறார். அந்த பையன் அங்கேருந்து புறப்பட்டு நாகர்கோவில் பக்கம் போகிறான். நாகர்கோவில் பக்கம் போய் இங்கே ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறான். டீ கடை போட்டு பொழப்பு நடத்தக்கூடிய வேலை செய்கிறவன் வெட்டைக்கோவலை முறை கிடையாது, டீ கடை போட்டு பொழப்பு நடத்துகிறார். அந்த நேரத்தில் அந்த டீ கடைக்கு தினந்தோறும் வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர், என்னையா படிச்சுக்கிற நீ, என்ன என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் சும்மா தாங்கய்யா இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் எப்படியா நீ ஆங்கிலத்தில் எல்லாம் பேசுகிறார், இல்லை 4 பேசுகிறத நான் கேட்பேங்க, அதனால் வந்து அதில் வந்து நான் பேசினேங்க, ஐயோ தப்பாக எடுத்துக்காது, ஐயோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. நல்லா தான் ஏன் பேசுகிற அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் ஒரு புத்தகங்கள்லாம் படித்து கடைசியில் எழுத படிக்க தெரிஞ்ச நபராக மாறிடுறார். புத்தகத்தை வாங்கி படித்து எழுத படிக்க தெரிஞ்ச நபராக மாறினவர், அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையை போய் பார்க்க போகிறாரு, அரசாங்க வேலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார், தென்காசியில் இருக்கக்கூடிய ஜமீன்தார் அவரை ஏறி மிதிக்க போகிறார். கணக்கு பிள்ளையாக இருந்த ஒரு உயர்சாதின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய நபர், ஏய் என்னையா நீ, எஜமான் முன்னாடி வந்து சட்டைகிட்டலாம் போட்டிருக்க, சட்டையை அவரையா முதல்ல அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து அதற்கு சட்டையை அவுத்துறார், நாளையிலேருந்து நீ என் முகத்திலே முழிக்கக்கூடாது, சட்டை போட்டிருக்காத, நான் அவனை பார்த்துட்டேன், அதனால் என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லிட்டு சவுக்கடி கொடுத்து அனுப்புகிறார். இதையெல்லாம் வந்து அதிகாரியாக மாறினா கூட, படிப்பறிவு நமக்கு வந்துட்டால் கூட ஒருத்தவங்கக்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நபர் வேதனைப்படுறார். அதற்கு பிறகு ஏன்னு கேள்வி கேட்குறார். தன்னோட தந்தைகிட்ட அவர் பார்த்த கேட்ட கேள்வி இங்கே ஜமீன்தாரை பார்த்து கேட்குறாரு, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரு அதிகாரி, நீங்கள் என்னை மதித்து தான் ஆகணும் அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறார். ஓ, என்னையவே நீ கேள்வி கேட்குறியான்னு அந்த ஜமீன்தார் கோவப்படும் போது இவர் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறார். தன்னோட டீ கடையில் டீ குடிக்க வந்தாரே அந்த வக்கீல், அந்த வக்கீலுக்கு தான் இவர் லெட்டர் போடுறார். லெட்ரு போட்ட மறுகணமே அடுத்த நாளே யானை பூட்டிய ஒரு பெரிய பட்டாளத்தோட 100-150 ஆட்களோட அந்த வக்கீல் வந்து தென்காசிக்கு வர்றார். அவரை பார்த்து சொல்கிறார், நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு. அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஏழான், 7வதாக பிறந்தாராம், அதனால் ஏழான். இன்னொருத்தனோட பேர் என்னடா, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் சொல்கிறா அப்படின்னு. கருப்பாக இருந்தான், அதனால் அவனுக்கு பேர் கருப்பன்னு வச்சாங்க. என் தங்கச்சி வந்து வெள்ளையாக இருந்தா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளில் வெள்ளையாக இருக்கிறதுனால அந்த நாய்க்குட்டியை பார்த்து வெள்ளச்சின்னு பேர் வச்சாங்க. இப்படி பேர் வைக்கிறது கூட நாடார்களுக்கு அன்னைக்கு மறுக்கப்பட்டது. பெரிய நில உடைமையாளர்கள் மட்டும்தான் நல்ல பேர்களே வச்சுக்க முடியும், மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பேர் தான். உதடு கருப்பாக இருந்துச்சா அந்த தம்பிக்கு, அதனால் பேர் தடியான் அப்படின்னு வைப்பாங்களாம். பேர் சொந்தமாக பேர் வைக்கக்கூடாது. இப்படி இருந்த ஒரு சமூகத்தில் ஒரு ஜமீன்தாரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யானை கையால் மாலை வாங்கி போடுறாங்க. அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? நீ ஜெயிச்சடா அப்படின்னு சொன்ன வழக்கறிஞர். இவர் இந்த வழக்கறிஞர் பேசுனதை கேட்டு வழக்கறிஞர் வாதாடின வார்த்தைகளை பார்த்து அவன் படித்து இன்னைக்கு ஒருத்தனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கான்ல, அவன் தான் ஜெயிச்சதா இந்த வழக்கறிஞர் சொல்கிறார். அப்போ இந்த வழக்கறிஞர் யார் அப்படின்னா,
அவர்தான் மார்சல் நேசமணி. கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மார்சல் நேசமணி தான். திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ்னு ஒரு பெரிய அமைப்பு ஒன்று உருவாக்குறார். பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி காமிக்கிறார். ஆங்கிலேயர்கள் மட்டும் பயப்படலை, சுதந்திரமடைந்த இந்தியாவிலையும் அவருடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குது. நாடார் சமூகத்து மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். நாடார் சமூகத்து மக்கள் அப்படிங்கிறதுனால மட்டுமல்ல, எங்கெல்லாம் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவன் இருக்கிறானோ, சேகுவேரா எப்படி போராட்டம் பண்ணாரோ, அதே மாதிரியான தமிழ் நிலப்பரப்பில் பெரியாரோடு சேர்ந்து கைகோர்த்த ஒரு மிகப்பெரும் தலைவர் தான் மார்சல் நேசமணி. இன்னைக்கு கான்ட்ராக்டர் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுவை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகம் மார்சல் நேசமனுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது தான் அதிர்ந்து போயிடுவாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர் தான், ஆனால் நீதிமன்றத்தில் அவர் முத முதல்ல போய் வாதாடுறதுக்காக போடும்போது சேரில் போய் உக்காந்ததுக்காக நீதிபதி அவரை பார்த்து கடிஞ்சுக்கிறார். எதற்காக என் மேலே நீதிபதி கோவப்படுறாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய வக்கீலை பார்த்து கேட்டவுடனே, யோ நீ நாடாரியா முக்காலியில் போய் உக்காரியா அப்படின்னு சொன்னவுடனே, நான் எதுக்கு முக்காலியில் போய் உக்காரணும், யோ நீ மட்டும் இல்லையா, உனக்கு மூத்த வக்கீல் கூட அவங்க வந்து யா எந்த இதை சேர்ந்தவங்களோ அவங்க அதில் தான் போய் உக்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்காலியை தூக்கி போட்டு உடைக்கிறார். தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த தண்ணி பானையை தூக்கி போட்டு உடைக்கிறார். அம்பேத்கர் கூட கேள்வி கேட்டார், நான் இந்த பானையில் ஏன் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு, நீ போய் வேறு பானையில் போய் வேறு தண்ணியை போய் உன் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வாயா, இது கவர்மெண்ட் கொடுக்குறது, நான் இதில் இந்த பானையில் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினார். ஆனால் அந்த தண்ணி பானையை தூக்கி போட்டு உடைச்சவர் தான் மார்சல் நேசமணி. அவர் பேசுகிறத பார்த்து டீ கடைக்கு அந்த வக்கீல் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷை பார்த்து ஒருத்தன் படித்து பெரியாள் ஆகிருக்கான், இன்ஜினியராக மாறியிருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு அரசாங்க அதிகாரியாக மாறியிருக்கான். அவன் அவன் பிள்ளைக்கு என்ன தெரியுமா பேர் வச்சான், பேர் கூட என்னை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்சல் நேசமணியை பார்த்து இந்த ஜெயமோகனுடைய எழுத்துக்களில் ஒரு பெரிய ஹீரோவாக நிற்கக்கூடிய அந்த நபர் ஒரு இன்ஜினியரு, ஒரு அரசாங்க ஊழியர். அவர் என்ன தெரியுமா வந்து தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு, 7 மாதம் குழந்தையாக இருந்து மார்சல் நேசமணிகிட்ட கொண்டு வந்து இதான் என் பிள்ளை பேர் என்னையா வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பேர் தான் வணங்கான் அப்படின்னு. ஏன் அந்த வணங்கான்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட, அந்த பிறந்த குழந்தைகிட்ட அவன் வயதானதற்கு பிறகும் தொடர்ந்து 60-70 கேட்டாங்களாம். அப்போ புகுறோம் ஒவ்வொருத்தனுக்கும் இந்த கதையை பூரா அவர் சொல்லுவாப்பிள்ளையா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 70-80 இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயமோகனுடைய எழுத்துக்களில் எப்படி பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்தில் கல்கி வந்து காவிரி கரையோரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அப்படி சின்ன சின்னதாக செதுக்கி செதுக்கி எழுதியிருப்பாரோ, ரொம்ப அழகாக கவித்துவமாக எழுதியிருப்பாரோ, அதே மாதிரி ஜெயமோகனுடைய எளிய நடையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். டீ கடைக்கு நேரடியாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே மாசல் வீரமணி பேசக்கூடிய பேச்சுக்களை அப்படியே நம்ம காதுபட கேட்க வைப்பார். ஒரு வழக்கறிஞராக அவர் வாதாடக்கூடிய வார்த்தைகளை பார்த்து ஒருத்தன் கல்வி கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு அவன் அரசாங்க ஊழியராக பணி செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கல்வி தாண்டா இங்கே பெரிய சொத்து அப்படின்னு நாடார் சமூகத்து மக்களுக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் மார்சல் நேசமணி. ஒரு புரட்சியாளனுடைய பேச்சும் எழுத்துக்களும் அவனுடைய செயல்பாடும் இங்கு இன்னொரு புரட்சியாளனை தானாகவே உற்பத்தி செய்துங்கிறது தான் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய வணங்கான் அப்படிங்கிற அந்த தலைப்பு வச்சிருக்கக்கூடிய சிறுகதையினுடைய சாராம்சம். இப்போ மார்சல் நேசமணி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றின படமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்படி வந்து இந்த தனுஷனுடைய படத்தில் வெற்றிமாறன் வச்சிருப்பாரோ அந்த ஒரு நாவலில் வந்து ஒரு சின்ன பையனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் அவங்க அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த படத்தில் எடுத்திருப்பார் அசுரன் படத்தில். ஆனால் இங்கே ஜெயமோகனோட அதே மாதிரியான இந்த படத்துலையும் வணங்கான் படத்தில் மார்சல் நேசமணிக்கு முக்கியத்துவம் கிடையாது. வணங்கான் அப்படிங்கிற அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் வளர்ந்து பிற்போக்காக முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல சொல்கிற மாதிரியான கதையாக தான் இந்த படத்தை பாலா எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
சரி, சமகால அரசியலுக்குள்ள நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் வந்து 1953 தான் வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற ஒன்று நடந்தது. பிள்ளையாரையும் பெரியாரையும் ஏன் வந்து சேத்துல இருக்கக்கூடிய அருண்விஜய் தூக்கியிருக்காருன்னா, நாடார் சமூகத்து மக்கள் சேத்துல புரண்டு விழுந்தாங்க. அந்த சேத்துல முளைத்த செந்தாமரை தான் இந்த வடங்கான் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. காமராஜரை எலெக்ஷன்ல நில்லுன்னு சொன்னதும் பெரியார் தான். நாடாரை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் மாறி நாடாரை நாடாளுவதற்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தவர் தான் தந்தை பெரியார். அப்போ அம்பேத்கர் கூப்பிடும் போது அங்கே போகாம இங்கே பெரியாருடைய கொள்கையை முக்கியமானது பிள்ளையார் சிலையை உடைச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா, எதை கொண்டாடணும் எதை தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படிங்கிறத பெரியார் அன்னைக்கே உணர்ந்திருந்தார். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் வந்து பல காலங்கள், வைக்கம் போராட்டம் எதுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வைக்கம்ங்கிற ஊரில் அந்த குறிப்பிட்ட கோயில் சிவன் கோயிலுடைய வளாகத்துக்கு வெளியில் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு அதற்கு எதிராக பெரியார் களம் கண்டார். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் வைக்கம், அதுவும் 1953 நடந்தது. இப்படியே 1953 ஆந்திரா பிரிக்கப்பட்டது. பெரியார் வந்து சிலையை தூக்கி போட்டு உடைச்சாரு. வைக்கம் போராட்ட உச்சக்கட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. இப்படி மூன்று முக்கியமான நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதில் இயக்குனர் பாலா எதை பற்றி பேச போகிறாரு, 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது கேரளா அப்படிங்கிற அந்த நாட்டிலேருந்து சென்னை மாகாணத்துக்கு கன்னியாகுமரி பிரிக்கப்பட்டதற்கு மார்சல் நேசமணி தான் காரணம் அப்படிங்கிறது சொல்ல போகிறாரா அப்படிங்கிறது. தேவிக்குளம் பெரிய கருப்பன் மேடு அப்படிங்கிறது இன்றைக்கி பீர்மேடு அப்படின்னு மாறி போய் நிற்கிது. அப்போ செங்கோட்டை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்றைக்கி தமிழ்நாடோடு அவங்க இணைந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே மார்சல் நேசமணி அவர்கள் தான். அவரை பார்த்து நேரவர்கள் சொன்னாங்க, நாடார் மக்களுடைய அசையாத சொத்து அவர் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, மார்சல் நேசமணி வந்து ஒரு டீ கடைக்காரனா கூட ஒரு புரட்சியாளனாக மாற்றிய ஒரு பெரிய தலைவன் தான் மார்சல் நேசமணி அவர்கள். அப்போது இவ்வளவு தென்பகுதி மக்களுடைய அசையா சொத்து அப்படின்னு நேரு குறிப்பிட்டதாக சொல்லுவாங்க. அப்போது நாடார் மக்களுடைய மிகப்பெரிய அடையாளம், இன்றைக்கி ஹரிநாடார் மாதிரியான நபர்கள்லாம் பெரிய அளவிலான செல்வந்தர்களாக உழைப்பாளர்களாக இருக்காங்க அப்படின்னா, அப்போது அவங்களுடைய உழைப்பை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வணங்கான் அப்படிங்கிற படமும், அடிமை சங்கிலியை உடைத்து எறியக்கூடிய நீ உன்னுடைய உரிமைக்காக என்னைக்கு நீ போராட்டம் பண்ணுறியோ குரல் கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் ஆரம்பித்த இடத்துக்கு வரேன். கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லியிருந்தார் இல்லையா, 1000 ஆண்டுகளாய் வண்டி இழுக்கின்றன தன் கொம்பை மறந்த மாடுகள் அப்படின்னு. அந்த மாடுகள் என்ன பண்ணணும், தன்னோட கொம்பை வச்சு யார் வண்டி பூட்டி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கானோ அவனை எதிர்த்து முட்டை போகணும்ல. அந்த எதிர்ப்பு குரல் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் நீ அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக காசி ஆனந்தனுடைய வரிகளை சொல்ல வேண்டியது இருந்தது. இப்படி அந்த அடிமை சிங்களையை உடைத்து இன்னைக்கு நாடாளக்கூடிய தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் சொல்ல வேண்டியது இருக்கு. இதை தாண்டி வணங்கானுடைய அரசியல் வேறு என்ன மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிறது இயக்குனர் பாலாவினுடைய கற்பனை திறனையும் இருக்கு. இன்னொருத்தனுடைய கற்பனையை நம்மளால் திருட முடியாது, ஆனால் உண்மைகளை வரிசைப்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் உள்ள உண்மையையும் கிடைத்த தகவல்களையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.